ஸோ ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? எல்லாமே வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு டைட்டில் பார்த்து தான் இந்த வீடியோ கூட வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஜெயிலர் மூவியோட ஸ்டோரி வந்து லீக் ஆச்சு. எப்படி உனக்கு மட்டும் லீக் ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு வேண்டிய பார்த்தீங்கன்னா சில பல லீக்கர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக நம்மளுக்கு வந்து ஸ்டோரி லீக் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ யூடியூப்ல மட்டும் இல்லை கைஸ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், த்ரெட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம இருப்போம். ஸோ எல்லாத்துலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சரி, வாங்க வீடியோ. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி எழுதி வச்சாச்சு. ஸோ இதை பார்த்து நான் படிக்க போகிறோம், கோச்சுக்காதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெயினில் வருவார். ஸோ ட்ரெயினில் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு அவர் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருப்பாரு. அவங்களோட ஃபேமிலி, அதாவது ரஜினிகாந்தோட ஃபேமிலி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறாரு அவர். ஸோ அவரோட ஃபேமிலி யார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஃபாக ரம்யா கிருஷ்ணனாவும் மகளாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகனும் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு பையனை வந்து இருப்பாங்க. ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜெயில், அதாவது தீகார் ஜெயிலில் வந்து வாடனாக வந்து இருந்து ரிட்டையர் ஆகி அவர் வந்து ஊருக்கு வந்து திரும்பி இருப்பார். ரஜினிகாந்தோட பையன், ஸோ ரஜினிகாந்தோட பையன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சோம்பேறிப்பட்டவனாக இருப்பான். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம வந்து நிறைய வந்து ஆன்லைன் அந்த மாதிரி தேடியிருப்போம். ஸோ இவரும் வந்து அந்த மாதிரி தான். அந்த ரஜினிகாந்தோட பையன் வந்து நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் வந்து பண்ணுவார். ஸோ ஏகப்பட்ட இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரக் மாஃபியா அந்த மாதிரி ஒரு சைடில் வந்து ஈடுபட்டிருப்பாரு இந்த ரஜினிகாந்தோட பையன். ஸோ என்னதான் வந்து ரஜினிகாந்த் வந்து திஹார் ஜெயிலில் வாடனாக இருந்தாலும் இவரோட பையன் வந்து இந்த மாதிரி அப்படின்னு வந்து இந்த மூவியில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பனோட ஒரு ரோலாக தான் பண்ணியிருப்பாரு. ஸோ மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட நண்பனாக வந்து இருந்திருப்பாரு. ஸோ மோகன்லால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோகன்லால் வந்து வேலூர் ஜெயிலில் வந்து அசிஸ்டன்ட் சுப்பீரியராக வந்து மோகன்லால் வந்து இருப்பார். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஜினிகாந்தோட பையனோட இல்லீகல் பிஸ்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்தோட பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி வேலூர் ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. ரஜினிகாந்தோட பையனை வந்து வேலூர் ஜெயிலுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ இதை தெரிஞ்ச மோகன்லால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரஜினிகாந்துக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க, உங்கள் பையனை வந்து இந்த வேலூர் ஜெயிலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரத்தில் வந்து உங்கள் பையனை வந்து கொண்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ ரஜினிகாந்த் அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மோகன்லாலோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு நாள் ஜெயிலராக வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்து வேலூர் ஜெயிலுக்கு வந்து போயிருப்பார். வேலூர் ஜெயிலில் வந்து ஒரு நாள் ஜெயிலராக வந்து ரஜினிகாந்த் வந்து அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் போயிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல் வந்து லீவ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து லீவில் போயிருப்பாங்க. ஸோ அதனால வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு நாள் ஜெயிலராக வந்து வேலூர் ஜெயிலில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலூர் ஜெயிலில் வந்து மூணு கும்பல் இருக்குது. ஒரு கும்பல் வந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல், இன்னொரு கும்பலில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ஒரு நிறைய ட்ரக்ஸ் மட்டும் இல்லை ஒரு சொத்து மதிப்பு அதெல்லாம் வந்து மூடி மறைக்கிற மாதிரி ஒரு கும்பல். ஸோ இன்னொரு கும்பல் வந்து பார்த்திங்கன்னா ஈகோ பிடிச்ச கும்பல். ஸோ இந்த மாதிரி மூணு கும்பல் இருப்பாங்க. ஸோ இந்த மூணு கும்பலும் இந்த ரஜினிகாந்தோட ஒரு பையன். ஸோ இந்த ரஜினிகாந்தோட பையன் வந்து இருக்கிறதுல டாப் மோஸ்ட் மாஃபியா கும்பலோட ஒரு மெம்பர் மாதிரி. ஸோ இந்த பையன் இருப்பான். ஸோ இந்த மூணு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரஜினிகாந்தோட பையனை வந்து எப்படியாவது ஜெயிலுக்குள்ளேயே வச்சு முடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து மிக மிக மிகப்பெரிய வில்லன்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து கதை ஆரம்பிக்குது. ஸோ ரஜினிகாந்த் வந்து இந்த கும்பலையும் ஸோ இந்த ரஜினிகாந்தோட பையனை எப்படி காப்பாற்றுவார் இல்லைனா வந்து என்ன பண்ணுவார், ஸோ அதை தான் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் க்ரைமாக வந்து இந்த ஜெயிலர் மூவி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்புகிறோம். ஸோ மறக்காமல் இந்த ஜெயிலர் மூவியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டரில் போய் பாருங்கள். ஆல் ஓவர் தி வேர்ல்டு பேன் இண்டியா ஒரு மெகா ஹிட் படமாக வந்து ரஜினிகாந்துக்கு வந்து அமையன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ டேரக்டர் நம்ம நெல்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த மூவி வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்புகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெல்சனோட மூவி எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பீஸ்ட், ஸோ அதுக்கு முன்னாடி வந்த மூவி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் போச்சு. ஸோ அவ்வளோத்துக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ இந்த மூவி ஜெயிலர் மூவிக்கு அப்புறம் நெல்சனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். யூடியூப்ல மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் த்ரெட்ஸ்ல வந்து போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். ஸோ அதனால மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலும் வந்து போய் ஃபாலோ பண்ணுங்க. சித்தரை முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்கள் நான் எஸ் என் பாய்ஸ். பை பை கைஸ்.